பிதாசு தன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 19. உங்கள் பாவங்கள் போக்க படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த நாளானது இந்த அரு ஆண்டின் கடைசி நாள், 31 டிசம்பர் 2020. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உன்னையே நீ ஆராய்ந்து பார்த்து உண்மையான மனமாற்றத்தோடு நீ செய்த பாவங்களுக்காக என்னிடம் மன்னிப்பு பெற்று நீ என்னிடம் திரும்பக்கூடிய வேளையிலே 2021 ஆண்டை நான் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பேன். அதில் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நீ வாழக்கூடிய அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும், நீ வாழக்கூடிய உன்னுடைய ஊர் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய தேசமும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதைதான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பாவம் போக்கும் பொருட்டு மனம் மாறி ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார். அப்படி என்றால் மனம் மாறி ஆண்டவரிடம் திரும்புவது என்ன, மனம் மாறி ஆண்டவரிடம் திரும்புவது என்றால் என்ன என்பதை ஆண்டவரது நாளில் நமக்கு விளக்கி சொல்ல சித்தமாய் இருக்கின்றார். பாருங்கள், கலாத்தியர் 5:19-20 இறை வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அதை கவனமாக கேட்டு ஏதாவது ஒரு பாவத்தை நீங்கள் அகப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் அதில் இருந்து மன்னிப்பு அடைந்து ஆண்டவரிடம் நீங்கள் வர வேண்டும். அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஊன் இயல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறை ஆட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் நான் சொல்கிறேன் என்று பவுலடியார் கலாத்தியர் இன மக்களுக்கு சொல்லுகின்றார். அதே ஆண்டவர் இந்த நாளில் எவ்வாறு கலாத்திய மக்களுக்கு பவுலடியார் மூலம் வெளிப்படுத்தினாரோ நம்மளுக்கும் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை நீங்கள் பரத்தமையில் ஈடுபட்டிருக்கலாம், கெட்ட நடத்தையை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம், காம வெறிக்கு நீங்கள் அடிமையாகி தேவையில்லாத போட்டோக்களையும் வீடியோக்களையும் மொபைலையும் இன்டர்நெட்டையும் பார்த்து கொண்டு இருக்கலாம், மற்றவர்கள் மீது சீற்றம் கொண்டு இருக்கலாம், நீங்கள் கட்சி மனப்பான்மை என்று சொல்லி தேவை இல்லாமல் திருச்சபை விட்டு பிரிந்து போய் உங்களுக்கு தேவையான கோயில்களை கட்டி கொண்டு மக்களை பிரித்து கொண்டு இருக்கலாம், உங்களிடையே சண்டை சச்சரவு இருக்கலாம், உங்களிடையே சிலை வழிபாடு இருக்கலாம், உங்களிடையே பில்லி சூனியம் செய்து கொண்டு இருக்கலாம், அல்லது குறி கேட்டுக்கொண்டு இருக்கலாம், ஜாதகம் பார்த்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் மற்றவர்கள் மீது சீற்றம் கொண்டு இருக்கலாம், நீங்கள் பிரிவினைக்கு காரணமாய் இருக்கலாம், குடும்பங்களை பிரித்து நீங்கள் அதில் மகிழ்ச்சி கொண்டு இருக்கலாம், கணவன் மனைவிக்கு இடையே பிரிவினையை கொண்டு வந்து அதில் நீங்கள் சந்தோஷம் அடைந்து நீங்கள் டைவோர்ஸ் வாங்கி கொண்டு இருக்கலாம், பிளவுக்கு நீங்கள் காரணமாய் இருக்கலாம் அல்லது உடந்தையாய் இருந்திருக்கலாம், அழுக்காறு பரிசுத்த வாழ்க்கை வாழாமல் கெட்ட சிந்தனையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், மற்றவர்களை குடி வெறிக்கு நீங்கள் தள்ளி இருக்கலாம், அல்லது நீங்கள் குடி பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கலாம், புகையில பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கலாம், நீங்கள் ட்ரிங்க்ஸ் எடுத்துவிட்டு களி ஆட்டங்களில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கலாம். இவ்வாறு செய்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இடம் கிடையாது என்பதை தெளிவாக சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இதில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அகப்பட்டு இருந்தால் சோர்ந்து போக வேண்டாம்.
என்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக காத்திருக்கின்றார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை கழுவுவதற்காக இந்த நாளில் இதை விளக்கி நமக்கு சொல்லுகின்றார். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கக்கூடிய வேளையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட தங்கி வருவார். எனவே இந்த ஆண்டில் நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து ஆய்ந்து அறிந்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த புதிய ஆண்டுக்குள் கடந்து செல்லக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய வல்லமையும் பரிசுத்தாவியுடைய கனிகளாகிய அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, அமைதி, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை உங்களிடமும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் தங்கும். எனவே நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் திருவழிப்பாடு 22:11 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதற்கிடையில் தீமை புரிகிறவர்கள் தீமை புரிந்து கொண்டே இருக்கட்டும், இழுக்கானவற்றை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும், தூயோராய் தூய்மையாக வாழ்பவர்கள் தூய்மையாய் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும், நான் விரைவில் வருகின்றேன், அவர் அவர் செயல்களுக்கு ஏற்ப தண்டனை தீர்ப்பை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே ஆண்டவருடைய கரத்தில் இருந்து தண்டனை தீர்ப்பை நாம் பெற்றுக் கொள்ளாதபடி மனம் மாற வேண்டும். ஆண்டவருடைய இறை ஆட்சியை நாம் சொந்தமாக்கி கொண்டோம் என்றால் அவருடைய அரியணைக்கு முன்பாக நிற்கக்கூடிய பாக்கியத்தை அவர் நமக்கு தருவார். நாம் பார்க்கின்றோம் மத்தேயு நற்செய்தி 6:33 சொல்லப்பட்டு இருக்கின்றது. முதலில் ஆண்டவருக்கு உகந்ததை தேடுங்கள், இறை ஆட்சியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தேவையான எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ, ஆண்டவருக்கு உகந்த ஒரு குடும்பமாய் இருக்க, ஆண்டவருக்கு உகந்த ஒரு மனைவியாக, ஒரு கணவராக, குழந்தைகளாக, ஒரு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் இந்த நாளில் நீங்கள் கேட்க வேண்டும். அதற்காக மன்றாடி ஜெபிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் ஓலமிட்டு அழுது கண்ணீர் சென்று மன்றாடி ஆண்டவரிடம் இருந்து அந்த விடுதலையும் மீட்பை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் 2021 நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை தாங்குவார். உங்களுடைய வாழ்க்கையில் பாவ சூழ்நிலைகள் வரக்கூடிய நேரத்திலே அந்த பாவ சூழ்நிலைகளை ஆண்டவர் எடுத்து மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் இருந்து விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு தீமையான சிந்தனைகள் வரக்கூடிய வேளையிலிருந்து அதில் இருந்து உங்களை மீட்டு ரட்சிப்பார். நீங்கள் மற்றவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வேளையிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி அப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது என்பதை கற்றுக் கொடுப்பார். மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய வேளையிலே அவர்களை ஆண்டவர் தடை செய்வார், உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வராதபடி தடை செய்வார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேண்டுமே என்றால் மனம் மாறி ஆண்டவரிடம் திரும்புங்கள். ஒரே ஒரு வழி ஆண்டவரிடம் இருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமே என்றால் அது நீங்கள் மனம் மாறி ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும். அதுதான் நீங்கள் ஆண்டவருக்காக செய்யக்கூடிய செயலாயிருக்கலாம், அல்லது ஆண்டவருக்கு உகந்த ஒரு பிள்ளையாயிருந்து வாழ முடியும். உரோமையர் 13:12 சொல்லப்பட்டு இருக்கின்றது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது, ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைகலன்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று அழகாக சொல்லி இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இரவு முடிய போகிறது, பாவம் என்கின்ற இரவு உங்களுடைய வாழ்க்கையில் முடிய போகின்றது, பகல் நெருங்கி உள்ளது, பகலாகிய அந்த ஒளி ஆண்டவராகிய ஒளி உங்களுடைய வாழ்க்கையில் நெருங்கி வந்து கொண்டு இருக்கின்றது, அவருடைய மீட்பு உங்களுடைய அருகில் இருக்கின்றது, அவருடைய பலன் உங்களுக்கு அருகில் இருக்கின்றது, அவருடைய வல்லமை உங்களுக்கு அருகில் இருக்கின்றது, அவருடைய ஒளி உங்களுக்கு அருகில் இருக்கின்றது. எனவே ஒளியின் பிள்ளைகளாய் மாறுவோம், ஒளியின் ஆட்சிக்குரிய படைகலங்களை நாம் அணிந்து கொள்ளக்கூடிய வேளையிலே நமக்கு எதிராய் போர் தொடுக்கக்கூடிய ஒருவரையும் ஆண்டவர் சும்மா விட மாட்டார். எனவே ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். 1 John 2:4 சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதவர்கள்
அடியானை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன்.
உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுப்பாராக. ஆமீன்.